அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் பற்றி ஆரம்பிக்கின்றோம். எனது அன்பிற்குரிய முன் டிவி நேயர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே குரான் ஹதீஸின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானியா ஜுமா பள்ளிவாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் வி எஸ் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த விசேஷ நாட்களில் சமீபத்தில் கூட மருதாணி சம்பந்தமாக ஒரு வதந்தி வந்துச்சு. இந்த நேரத்தில் வதந்தியை நம்ம எப்படி இஸ்லாமியர்கள் எப்படி எடுத்து எதிர்கொள்வது, விளக்கம் தரும்? அதாவது இப்போ பெருநாள் என்று அன்னைக்கு இரவுல கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் யாருமே நிம்மதியாக இல்லை, தூங்கலை. ஒவ்வொரு பள்ளிகள்லையும் அறிவிப்பு செய்கின்ற அளவுக்கு சூழ்நிலை, ஒரு தகவல், அந்த தகவல் எந்த அளவுக்கு சரியானதுங்கிறத பற்றி கூட யாரும் கவலைப்படலை. ஆனால் சமுதாயத்துக்கு உதவி செய்கிறோங்கிற பேரில் அந்த தகவல் வந்து நிறைய பரப்பப்பட்டுருச்சு. பொதுவாக இது ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். ஒரு தவறான தகவல் ஒரு சமுதாயத்தையே தலைகீழாக புரட்டி போட முடியும் என்பதற்கு உண்டான ஒரு ஆதாரமான சூழ்நிலையாக இது மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால், முஸ்லிம்களிடத்தில் போதிய விழிப்புணர்வு இல்லை என்ற அர்த்தம் ஒரு விஷயம். இன்னொன்று, இதுபோன்ற தகவல்கள் வரலாம், விஷமிகளும் தவறானவர்களும் சில காரியங்களில் சில நேரங்களில் ஏதேனும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அது தவறான ஒரு நிலையை ஏற்படுத்த விரும்புவார்கள். ஆனால் இந்த தகவல் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவங்க என்ன பண்ணணும், உடனடியாக அந்த தகவலை அவங்க கையில் எடுத்துக்கிற கூடாது. கையில் எடுத்துக்கிட்டு பரப்பி விடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. மார்க்கம் அதற்கும் ஒரு முறையை கற்றுத்தருகிறது. சில அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சில விஷயத்தை லேசாக நினச்சி நீங்கள் பேசிடுறீங்க, இது தலக்கவு நபு பி அல்சனத்திக்கும் தக்கவுரு நபி அஃபுஹாய்க்கும். நீங்கள் சிம்பிளாக நினச்சி பேசிடுவீங்க, உங்களுடைய பார்வையில் அது எளிது, ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் பெரிய விஷயமாக, மிக பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் என்ற வசனமும் சரி. அல்லது குரானுடைய இன்னொரு வசனம் நேரடியாகவே இது சம்பந்தமாக இது போன்ற தகவல்களை பற்றி சொல்கிறது. வைதா ஜா அஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉபி. மக்களிடத்தில் அச்சம் சம்பந்தமான தகவலோ அல்லது பாதுகாப்பு சம்பந்தமான தகவலோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அவர்களிடத்தில் வந்தால் அதாஉபிஹி, அதை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படி செய்யக்கூடாது. வலவ் ரத்துஹு இலர் ரசூல் வயிலா உலில் அம்ரி மின்ஹும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த விஷயத்தை ஒப்படைத்திருந்தால், அல்லது தகுதி வாய்ந்த பெரியோர்களிடத்தில் முக்கியஸ்தர்களிடத்தில் அந்த தகவலை ஒப்படைத்திருந்தால், அலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹும் மின்ஹும், அந்த தகவலிலிருந்து ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றோடையவர்கள் எது சரி எது தவறென கண்டுபிடித்திருப்பார்கள். இது தெளிவாக சொல்லப்படுகின்ற வசனம். 1400 சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வசனத்தை இறக்கி நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஒரு தகவலை அவரவர் தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு தங்களை கிடைச்சிருவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்ல பார்த்தாங்க. மவுத்துன்னு சொன்னாங்க, இந்த எத்தனை இடத்துல இவ்வளவு பேர் மவுத்து, அவ்வளவு பேர் மவுத்துன்னு சொன்னாங்க, இங்கே அப்படி ஆயிடுச்சு, அங்கே அப்படி ஆயிடுச்சு. இந்த வதந்தியான தவறான தகவல் பரப்பப்பட்டதுடைய விளைவு ஒட்டுமொத்த தமிழகமும் நிம்மதி இழந்து போனது. ஒரு பெரிய இது ஜீரணிக்க முடியாத கவலைக்குரிய விஷயம். இதில் இன்னும் சொல்லப்போனால், நல்ல எண்ணம் உள்ள சோசியல் சர்வீஸ் செய்கின்ற பிள்ளைகள் சோசியல் சர்வீஸ் செய்கிறோம் நினச்சிக்கிட்டு இந்த தகவலை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஆடுன ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதாவது சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறோம், சமுதாயத்தை பாதுகாக்க போகிறோம்னு சொல்லி வீடு வீடாக தெரு தெருவா ஒவ்வொரு பள்ளிகள்லையும் மைக்கில் 12 மணி 1 மணிக்கு சொன்னால் என்ன ஆகும், எப்படிப்பட்ட தகவலுக்காக அதை பயன்படுத்தணும் எதுவுமே தெரியலை. அப்படி இல்லாமல் இந்த தகவல்களை சொன்னார்கள். இது முஸ்லிம்களுக்கு அல்லாஹால தரக்கூடிய ஒரு பாடம். நீங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் சரி அதை ஊர்ஜிதம் செய்யுங்கள், அதை பொறுப்பானவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அந்த தகவலை எடுத்தவொன்னே நீங்க சொல்லணும்னு நினைக்காதீங்க, அதற்கு பொறுப்பானவரிடத்து அந்த தகவலை ஒப்படையுங்கள். அவர்கள் அதனுடைய மூளை வேற ஆய்வு செய்வார்கள், எங்கிருந்து தகவல் வந்தது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. அங்கே யார்கிட்ட கேட்டா அது கரெக்டா தெரியும், அவங்க அதை கேட்பாங்க வைப்பாங்க. அந்த தகவலை ஊர்ஜிதம் செய்து அதை அவர்கள் சொல்ல வேண்டும். ஊர்ஜிதமற்ற தகவல்களை பேசுவது என்பதே பொய்மையின் அடையாளம். சொல்லதான் சார் ஹதீசர் சொல்லுவாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் அய்யூ ஹதீஸ் அபி குல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் பொய் சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை, காதில் வருகின்ற தகவல்கள் எல்லாம் பேசினால் போதும் பொய்யனாக கருதப்படுவான். ஹசரத் அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு அர்த்தம் எழுதுகின்ற பொழுது சில பல தகவல்களை பதிவு செய்கிறார்கள். சஹாபாக்களுடைய கோல், தாபீன்களுடைய கோல், அதுல
அதுல மிக முக்கியமா பதிவு செய்யப்படுகின்ற சொல் என்ன அப்படின்னு கேட்டா, அதற்கு எதையும் அவர்கள் சிந்திக்காமல் ஆய்வு செய்யாமல் உறுதிப்படுத்தாமல் இந்த தகவல்களை பரப்பி விடுவார்கள். அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவது என்பது மிக மோசமானது, அது கொலை குற்றத்திற்கு நிகரானது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, சஹாபாக்களுடைய காலத்திலும் சரி, சில வதந்திகள் பரவி இருக்கிறது. அந்த வதந்தியுடைய விளைவு எப்படிப்பட்டது தெரியுமா? மிக மோசமானது. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், உஹது யுத்தத்தில் தோல்வி ஏற்பட்டதற்கான காரணம் வதந்தி தான். உஹதுல முஸ்லிம்கள் தோல்வியுற்றதற்கான அடிப்படை காரணம் வதந்தி. என்ன வதந்தி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற தகவல் வதந்தியாக பரவியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களா என்ற அந்த தகவலை கேட்டு அதிர்ச்சிக்குள்ளான சஹாபாக்கள் அதற்கு அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை, நிலைகுலைந்து போனார்கள். அவர்கள் நிலைகுலைவதை எதிரிகள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதுதான் அர்த்தம். அப்போ உகதில் ஏற்பட்ட தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் வதந்தியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு தகவல், ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது அருமை மனைவியரை அவங்க தலாக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல், ஒரு வதந்தி பரவுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியரை தலாக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். இந்த தகவல் ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுகளுக்கும் எட்டுகிறது. அவங்க உடனடியாக வெளியே வர்றாங்க, ரொம்ப கவலைக்குள்ளானார்கள். நேராக மஸ்ஜித் நபவிக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த விஷயத்தோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும்னு நேரடியாக முயற்சி செய்கிறாங்க. கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தில் இருக்காங்க, ரொம்ப கவலையில் அதிருப்தியில் இருக்கிறாங்கிற தகவல். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவியரை தலாக்கு விட்டுட்டாங்கன்னு பரவுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வர்றாங்க, உடனடியாக சந்திக்க முடியக்கூட இல்லை, ஆனாலும் இருந்து வெயிட் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து கேட்குறாங்க, தொல்லக் தன் நிசாக் யார ரசூலல்லாஹ், பெருமானவர்களை நீங்கள் உங்களுடைய மனைவியரை தலாக்கு விட்டு விட்டீர்களோ என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்லா உமர், அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் என்று ரப்பை புகழ்ந்தவர்களாக வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு சொன்னாங்க, போனது பாப்பா ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து சிஃபா ஃபாத்திமா பேசுறேங்க. சரி, உங்களுடைய கேள்வி என்னமா? ஆர்னோம் பத்தி தெளிவான விளக்கம் வேணுங்க. ஜர் மரணால இருந்து வைக்கணுங்களா இல்ல அந்த மாசத்துக்குள்ள வைக்கலாங்களா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஜர். அது ஏற்கனவே சம்பந்தமா தெளிவான விளக்கங்கள் தந்திருக்காங்க, இன்ஷால்லாஹ் அதர் சொல்லுங்க. உங்களுக்கு இது விஷயமா நிறைய, நம்ம இது சிம்பிள் மேட்டர் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது பெருநாள் முடிந்தவுடன் தொடர்ந்து 6 நாட்கள் வைப்பது மிக ஏற்றமானது. பெருநாள் முடிந்தவுடன் தொடர்ந்து 6 நாட்கள் இந்த நோன்பை பிடிப்பது மிக ஏற்றமானது. ஒருவேளை இந்த நாட்களில் ஏதேனும் பிடிக்கும் நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுமானால், வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்திற்குள் அதை நிறைவு செய்து கொள்ளலாம். மொத்தமாகவோ தனித்தனியாகவோ பிரித்து இந்த மாதத்திற்குள் அந்த 6 நோன்பை பூர்த்தி செய்வதற்கு அனுமதி உண்டு. வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். மற்றொரு நேர் இருக்காங்க, யான்னு ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, வாலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கடையூர்ல இருந்து மதீனா பேசுறேன். சரி, உங்களுடைய கேள்வி என்னமா? ஆறுநோம்பு முடிஞ்ச பிறகு இந்த பெருநாள் அதுக்கு ஸ்பெஷலா தொழுகை உண்டா? அது வந்து எத்தனை ரகாத்து எப்படி தொழணும், அதனுடைய விளக்கம் தெரியணும். அது வந்து எப்படி தொழணும், அது எத்தனை ரகாத்து, அது எல்லாம் தொழப்படுறாங்களா? அது வந்து எப்படி வாஜிபா நஃபிலா என்னன்னு தெரியல. என்ன என்ன எப்ப ஆறுநோம்பு முடிஞ்ச அந்த மறுநாள், ஆறுநோம்புக்காக பெருநாள் அந்த மறுநாள் தொழுகைக்காக போறாங்களா? எத்தனை ரகாயத்து தொழணும், எப்படி தொழணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதற்கு விளக்கம் தராங்க சகோதரிய கேள்வி. ஆறுநோம்புக்கு பின்னால சில பேர் ஆறுநோம்பு பெருநாள் அப்படின்ட்டு ஆறுநோம்புக்கு மறுநாளை அப்படி நினைக்கிறார்கள். அதாவது பெருநாள் மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆறு நோம்பும் வச்சுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை கொடுத்துட்டான்னு சொல்லி 2 ரக்காத்து சுக்ரியா நஃபில் தொழுகலாம். அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. 2 ரக்காத்துகள் சுக்ரியா நஃபில் தொழுக முடியும், அது எப்போ வேண்டுமானாலும் தொழுகலாம். அதுக்கு அதெல்லாம் 6 நோம்பு வச்சா இப்படி ஒரு தொழுகை இருக்கு. அதான் ரமலான் 30 நாள் நோன்பு இருந்ததுக்கு பின்னால மறுநாள் ஈத் இருக்கு, அதுல ஹுத்பா இருக்கு, அதுல தொழுகை இருக்கு. எப்படி இருக்கோ அதை போன்று 6 நோன்புக்கும் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை. 6 நோன்புக்கும் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, எதுவும் இல்லை. ஆறுநோம்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் நசீபத் தந்திருக்கான்னு நினைச்சு ஒருத்தர் ரெண்டு ரகாத் சுக்ரியா தொழுகிறார், நஃபில் தொழுகிறார், அது அனுமதிக்கப்பட்டது, நன்றி தொழுகை. அது மறுநாள் தான் தொழுகிறது இல்லை, அது 6 நோன்பு வச்சிருக்கும் போதும் தொழுகலாம். 6 நோன்பு முடிஞ்சவொன்னே மகரிப் பின்னாடி என்ன செஞ்சுக்கலாம், தொழுக முடியும்.
இது ஏதோ மக்களுடைய வழக்கில் இப்படி வந்திருக்கும் போல நீங்க கேட்கிற பார்த்தா, நாம அப்படி தெரியல, நீங்க கேட்கிற பார்த்தா அப்படி தெரியுது. ஆறு நோம்பு முடிஞ்ச பின்னாலே சில பேர் சொல்லிக்கிறோம், ஆறு நோம்புடைய ஹுத்பா, ஆறு நோம்பு பெருநாள், ஆறு நோம்பு பெருநாள் மறுநாள், ஆறு நோம்பு முடிஞ்சிச்சுங்கிறதுல மறுநாள் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அது ஒன்றும் தடை செய்யப்பட்டதல்ல, அவர்கள் அனுபவிக்கின்ற சந்தோஷம் தடை செய்யப்பட்டதல்ல. ஆனால் அது ஈதுடைய நாள் என்றோ அல்லது ஈதுடைய நாளை போன்று அதற்கு சில அமல்கள் இருக்கிறது என்றோ நினைத்தால் அது சரியல்ல, அப்படி ஒன்று இல்லை. அல்லாஹு அலம் சொல்லாம். சிறப்பான வழக்கம் இருக்கு. மற்றொரு நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். யார், எங்க இருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியிலிருந்து பல்கீஸ் பேசுறேன். அதுக்கு உங்களுடைய கேள்வி என்னமா? இப்போ இந்த ஊர்ல இப்போ 30 நவம்பர் இருந்தது. சரி, சகோதரி என்ன கேட்க வந்தாங்க தெரியல. சில அந்த விஷயத்தை தொடர்ந்து சொல்லுங்க. அப்ப ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வந்துட்டு சொல்றாங்க, அருமை தோழர்களே எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியரை தலாக் கூடவில்லை. அப்படி சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்களாம். அல்லாஹ் சொல்றான், வைதா ஜா அஹும் அம்ரு மினல் அம்னி அவில் கௌஃபி அதாஉபி வலவ ரத்து இல ரசூலி இலா உலில் அம்ரி மின்ஹும் அலிமஹுல்லதீன் யஸ்தம்பிதூனஹு மின்ஹும். அல்லாஹ் சொல்றான், இந்த ஆயத்தின் அடிப்படையில் முறையாக நடப்பவர்களில் என்னையும் சேர்த்து அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படின்றாங்க. ஏன், ஏதோ தகவல், அது வதந்தியான தகவல், சில சூழ்நிலைகளை மையமாக வைத்து தவறு தகவல் பரவியது. இப்ப இவங்களை என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தகவலை இன்னும் 10 பேருக்கு சொல்லி இருக்கலாம், யார்ட்டையும் சொல்லல. ஏன், அசத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹுடைய தகப்பனார் இருக்காங்க, எத்தனையோ சஹாபாக்கள் நெருக்கமானவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு நேட்டா எதுவுமே கொடுக்கல. நேரடியாக அந்த பிரச்சனை எங்கு சொல்லப்படுகிறது, சல்லல்லாஹு பத்தி சொல்லப்படுகிறதா, பெருமானாரிடத்திலே கேட்டு விடலாம். அதான் புத்திசாலித்தனம். நபி சொல்லதான் தானே கேட்போம், அப்பத்தானே தகவல் ஊர்ஜிதம் செய்ய முடியும். நேர பெருமான இடத்துல வர்றாங்க, அந்த தகவலுக்கு தங்களை காது கிடைச்ச உடனே அழுது ஒப்பாரி வச்சு, அது கவலைக்குரிய தகவல், அது வேறு விஷயம். அது எந்த அளவுக்கு கவலைக்குரியது அப்படின்னு கேட்டா, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நிகழ்வு முடிந்ததற்கு பின்பு சல்லல்லாஹு அருமை மனைவியர்களான நமது தாய்மார்களை சந்திக்கிறார்கள். ஹசரத் ஹப்சா ரலியல்லாஹு அதில் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, மற்ற பெண்கள் இருக்காங்க. கடுமையாக கோபப்பட்டார்கள், ஹதீஸ்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம், கடுமையாக கோபப்பட்டார்கள். எந்த அளவுக்கு நீங்க எப்படி இப்படி பண்ண முடியும், எங்களோட நபிக்கு இவ்வளவு நீங்க கோபத்தை ஏற்படுத்த முடியுமா, இப்படி ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா அதுக்கு ஏதோ பின்னணி இருக்கிறது அல்லவா, அந்த அளவுக்கு நீங்க எப்படி சலாசை கோபப்படுத்துவீங்க, எங்கள் நபிக்கு நீங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை, என் ரப்பு அல்லாஹ் நாடினால் எங்கள் நபிக்கு உங்களை விட பல வகையில் சிறந்தவர்களை தருவான் என்று சில சிபத்துகளை எல்லாம் சொல்கிறார்கள். சிறந்த மோமின்களான, சிறந்த முஸ்லிம்களான, சிறந்த வணக்கசாலிகளான, பொறுமையாளிகள், உயர்ந்த பெண்கள் அல்லாஹ் தருவான் அப்படி அப்படின்னு கடுமையா பேசுறாங்க. அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. ஹசரத் ஆயிஷா சித்திகார் ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான கேள்வியை கூட கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களே, நீங்க என்ன, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இப்படி பேசல, தின்னது இல்லை, திட்டினது இல்லை, நீங்க இவ்வளவு கடுமையா பேசுறீங்க, எங்களுடைய விஷயத்தில் உபதேசம் செய்வதற்கு எங்கள் நபியிடத்தில் இல்லாத தகவல் உங்களிடத்துல இருக்கும்னு கேட்டாங்க. கடுமையான ஒரு வித்தியாசமான கேள்வி இல்லை, எங்களுடைய விஷயத்தில் எங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு எங்கள் பெருமானரிடத்தில் இல்லாத தகவல்கள் உங்களிடத்துல இருக்கு, அதனால தான் நீங்க இவ்வளவு பேச முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அசத் துமரதிகள் தானே அமைதியாயிட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன், நியாயமான கேள்வி, இப்ப நம்ம தான் கூடுதலா பேசிட்டோமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆமா, நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லலை, அதான் அவருடைய அந்தஸ்து. கேட்கறது நியாயமான கேள்வி தானே, நம்ம தான் அதிகமா சொல்லிட்டோமோ பேசிட்டோமோ, அமைதியா இருக்கிறாங்க. அசத் துமரதிகள் அமைதியா இருந்தார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான், என்னுடைய நபி உங்களை தலாக் விட்டாங்கன்னு சொன்னா இந்த சிவகையில் சிறந்த பெண்களை நான் எனது நபிக்கு தருவேன் அல்லாஹ் சொன்னான். இது நான் சொல்ல வருது எதுக்குன்னு கேட்டா, இவ்வளவு கடுமையான விஷயம்தான் அது, ஆனாலும் அது துமர்லியல்லானுக்கு உடனடியாக அதை பரப்புவதற்கோ ஒப்பாரி வைத்துக் கொண்டு அழுவதற்கோ தயாராக இல்லை. ஃபர்ஸ்ட் தகவல் சரியான நான் கன்ஃபார்ம் பண்ணணும், எங்கே கேட்கணும், என் நபீடத்தில் கேட்கணும். வந்தாங்க, கேட்டாங்க, அந்த பிரச்சனை சிம்பிளாக முடிந்தது. இது மார்க்கம் கட்ட தருகின்ற அணுகுமுறை, அதற்காக சொல்கிறேன். சிறப்பான தொடர்ந்து பார்ப்போம். நேர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க? அது வதந்திகள் சம்பந்தமாக சொல்லுங்க. அப்போ மார்க்கம் கற்றுத்தருகின்ற ஒரு உயர்ந்த பண்பு என்ன அப்படின்னு கேட்டால், இது போன்ற தகவல்களை இன்னைக்கு நல்லது செய்கிறோங்கிற எண்ணத்தில் சில சமயத்தில் தீமைகள் செய்து விடுகிறோம், அது அவ்வாறு செய்யப்படக்கூடாது. சமீபத்தில் கூட சில பிரச்சனைகள் நம்ம பார்க்கலாம். அதாவது சில தகவல்களை, ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களை நாம் வெளிப்படுத்துகின்ற நேரத்தில், யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை விட தீமைகள் அதிகம் ஏற்படும்.
நன்மைகளை விட தீமைகள் அதிகம் ஏற்படும். இப்போ இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சமீப காலத்தில் முஸ்லிம்கள் அசாமிலாம் பாதிக்கப்பட்டாங்க. இந்த தகவல்களை சில பேர் அளவுக்கு அதிகமாக பரப்பியதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டால், கிட்டத்தட்ட அவர்கள் அந்த ஒட்டுமொத்த இயக்கமே தடை செய்யப்பட்டது. அந்த தகவல் தொழில்நுட்பங்கள் எல்லாம், அந்த வழிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டுட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை பிரச்சனையை பேசுறதை விட இந்த வதந்தி பேசப்பட்டது. பாதிக்கப்பட்டவங்களை பத்தி பேசுறதை விட வதந்தி பேசப்பட்டது. அப்ப இதனால என்ன லாபம், நஷ்டம் தான் ஏற்பட்டது. தொடர்ந்து பார்ப்போம். ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் மதுரையில இருந்து பேசுறேன். சரி, உங்களோட பேர் என்னம்மா? என் பேரு பானு. சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து இந்த மாசத்துல மூணு நாள் நோன்பு வைக்கணும்ல, ஐயா மீசில் நோன்பு. சரி, அது வந்து 13, 14, 15 தான் வைக்கலாம், இல்ல எப்ப நான் வைக்கலாமா? அதுக்கு விளக்கம் தரேன். அதாவது பொதுவாக எப்பொழுது வேண்டுமான நோன்பு வைப்பது என்பது நஃபிலான நோன்புகளில் வரும். அய்யாமில் பீது என்பது சுன்னத்தான நோன்பு. ஹதீஸ்களில் வரையறுக்கப்பட்ட, தெளிவாக சுட்டி காண்பிக்கப்பட்ட நோன்பு. அந்த அய்யாமில் பீதுடைய நோன்பு என்பதே 13, 14, 15 தான். மற்ற நாள் வச்சுக்கிற பேர் அய்யாமில் பீது அல்ல. ஏன்னு கேட்டால், அந்த அய்யாமில் பீல் என்று சொன்னாலே வெண்மையின் தினங்கள் என்பது பொருள். ஒயிட், அதாவது பிரைட், வெண்மையின் தினங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன் அதுக்கு வெண்மையின் தினங்கள் அப்படின்னு சொன்னால், 13, 14, 15 பௌர்ணமி, அதாவது நிலா பிறை ஒன்றில் துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து பெரிதாகி அந்த நாளில் தான் அந்த கடைசி கட்டத்தில் முழுமைத்துவம் பெறுகின்ற நாள். ஃபுல் வெளிச்சம் இருக்கும் அல்லவா? 13, 14, 15 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 14 விட கொஞ்சம் தான் இருக்கலாம். முழுமையான வெளிச்சம் தெரிகின்ற அந்த நாட்களாக இருப்பதனால் அந்த நாட்களுக்கு பேர் ஐயாமுல் பீல், அதாவது வெண்மையும் பிரைட், ஒளி நிறைந்த நாட்கள் என்பது அர்த்தம். எனவே ஐயாமுல் பீல் அப்படின்னு சொன்னாலே பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பதுதான். எனவே நீங்க அந்த நோன்பை வேற நாள்ல வைக்க முடியாது. ஐயாமுல் பீலுடைய நியத்துல வேற நாள் வைக்க முடியாது. அதுக்காக வேற நாள்ல நோன்பு வைக்க கூடாது என்பதல்ல, வேற நாள்ல நோன்பு வைக்க கூடாதுங்கிறது அல்ல, ஐயாமுல் பீல் என்ற நியத்தில் நோன்பு வைப்பது என்பது இந்த மூன்று தினங்கள் மட்டும்தான். அல்லாஹ் வலம் பிஸ்வா. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான விளக்கம். இது எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நிறைய குறிப்பா அந்த வதந்தி சம்பந்தமாக தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு. அடுத்த அன்பான நேயர்களே, ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான தெளிவான உபதேசங்களோடு அறிவுரை தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறு சிறு தவறுகள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலே அதை அவைகளை கலைந்துவிட்டு அல்லாஹின் இடத்திலே இரையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக இந்த துவாவோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்ற உரை காத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.